நெல்லையில் சர்வதேச பெண் குழந்தைகள் தின விழா கொண்டாடப்பட்டது. நெல்லை மீனாட்சிபுரம் அரசு பெண்கள் மேல்நிலை பள்ளியில் வைத்து சர்வதேச பெண் குழந்தைகள் தின விழா நடைபெற்றது. இவ்விழாவில் மீனாட்சிபுரம் அரசு மகளிர் மேல்நிலை பள்ளி தலைமை ஆசிரியை மேபிள் ராணி வரவேற்புற நிகழ்த்தினார். திருநெல்வேலி மாநகர காவல்துறை துணை ஆணையாளர் சுரேஷ்குமார் தலைமை வகித்தார். கூடுதல் காவல் துணை ஆணையாளர் சங்கர் உடனிருந்தார். மேலும் இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக சைல்டு லைன் ஒருங்கிணைப்பாளர் ரீகன், திருநெல்வேலி குழந்தை நலக்குழு தலைவர் சந்திரகுமார், திருநெல்வேலி மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர் ரமேஷ், திருநெல்வேலி மாவட்ட சமூக நலத்துறை அலுவலர் சரஸ்வதி, திருநெல்வேலி நன்னடத்தை அலுவலர் ஜோசையா ராஜன், சிறார் உதவி காவல் பிரிவு ஆய்வாளர் அன்னலட்சுமி, திருநெல்வேலி மாநகரம் ACTU ஆய்வாளர் அந்தோனி ஜெகதா ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள். இந்நிகழ்ச்சியில் பெண் குழந்தைகள் பாதுகாப்பு உறுதிமொழி எடுக்கப்பட்டது. நிகழ்ச்சியின் நிறைவாக சைல்டு லைன் லோகமாதா நன்றி கூறினார். அனைத்து நல்லுறவுகளுக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். உலக பெண்கள் தினம் இதே மாதிரி நிறைய தினங்கள் இருந்துச்சு. ஒரு 50 வருஷம் 40 வருஷம் மாதிரி போனால் தினங்கள்லாம் இருக்காது. நமக்கு என்ன இருக்கும், நிறைய திருவிழாக்கள் கொண்டாட்டங்கள் இருக்கும். ஊரில் சித்திரை மாதம், தை மாதம், ஆணி மாதம், ஆணி மாதம் ஒரு மாதத்துக்கு 2 திருவிழா இருக்கும். அன்னைக்கு இருந்த பெண்கள் எல்லாம் அந்த மாதிரி ஒரு சந்தோஷம் அனுபவிச்சு நல்லா நிம்மதியாக இருந்தாங்க. இந்த சமுதாய கட்டமைப்பு அப்படின்னா பெண்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கும். அந்த காலத்தில் இருக்கிற பழமொழிகள்லாம் பார்த்தீங்கன்னா, மாதா பிதா குரு தெய்வம், ஃபஸ்ட்டு அம்மா, ஆண்பால் பெண்பால் முதன்மையாக இருக்கிறது அம்மா, ஃபஸ்ட்டு அம்மாவுக்கு அப்புறம் தான் அப்பாவே வருவார். அதே மாதிரி நாட்டையும் தாய் நாடுன்னு சொன்னால் தந்தை நாடுன்னு சொல்லு. ஏன் அப்படின்னா, எல்லாத்தையும் அரவணைச்சு கொண்டு போகக்கூடிய குணம், எப்பேற்பட்ட பிரளயமே வந்தாலும் அதை ஹேண்டில் பண்ணக்கூடிய சாதுரியம் இது யாருக்கு இருக்கு, பெண்களுக்கு மட்டும்தான் இருக்கு. இதனால பெண்கள் வந்து வலு கம்மியானவங்க அப்படிங்கிற கருத்தை எத்தனை பேர் ஒத்துக்குவீங்க? திருமதி சிவகிருஷ்ணன் இல்லையே, நான் இப்ப சொன்னது சொல்லி என்ன சொல்லணும் அந்த கேள்விக்கு உங்களுக்கு புரிஞ்சுதா? சாதுரியம் நமக்குன்னு சொல்லிட்டோம், ஆனா பெண்கள் வந்து வலு கம்மியானவங்க, வீக்கர் ஜெண்டர், வீக்கர் செக்ஸ் அப்படின்னு சொல்றத எத்தனை பேர் ஒத்துக்குவீங்க? இது ரெண்டுமே கான்ட்ரடிக்ஷன் தெரியல நமக்கு. நீங்களாம் படிக்கிறவங்க தானே, கல்வி கற்கும் குழந்தைகள் எல்லாம் நீங்க, அப்ப சொல்றதுலேயே கான்ட்ரடிக்ஷனா இருக்குல்ல. மாதா பிதா குருதெய்வம் சொல்லியாச்சு, தாய்நாடுன்னு சொல்லியாச்சு, ஆனா பெண்கள் வந்து வீக்கர் ஜெண்டர், வீக்கர் செக்ஸ் சொல்றோம். அதே போய் நம்ம அக்செப்ட் பண்ணிக்க முடியும், அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. அப்ப எந்த ஒரு பிரச்சனைகள் வந்தாலும் சாதகமாக கையாளக்கூடிய ஒரு ஜெண்டர் பெண். என்ன காரணத்துக்காக வந்து ஒரு பெண் குழந்தைகள் தினம், பெண் அடிமை தினத்தை போகணும் அப்படின்னு சொல்றது காரணம் என்ன? நீ என்ன புரிஞ்சுட்டீங்கன்னு தெரியணும், நீ என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க என்ன சொல்லணும் உங்களுக்கு தெரியும். அப்படிங்கிறது காரணம் என்ன? இது சமூக கட்டமைப்பு. சமூக கட்டமைப்புல யானை எவ்வளவு பலமானது, யானைக்கு பலம் இருக்கா இல்லையா? யானை பாருங்க, யானை நினைச்சா ஒரு செகண்ட தூக்கி வீசிடும். அப்படி இருக்கிற யானையை அந்த ஃபேஷன் கண்ட்ரோல் பண்ணி வைக்கிறாரு. அதுக்கு சில ட்ரிக்ஸ் அண்ட் டாக்டிக்ஸ் இருக்கு.